ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎல் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த பிரெண்ணை வந்து எப்படி நம்ம கிளீன் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இது கிளீன் பண்ண தெரியாம நிறைய பேர் வந்து இதை சமைக்கிறதே இல்லை. அதனால இதை எப்படி கிளீன் பண்றதுங்கிறத ஈஸியாக சொல்லி கொடுக்க போறோம். கையில பாருங்க, இது தேங்காய் எண்ணெய். இதை வந்து ரெண்டு கையிலையும் இப்படி தடவிக்கிட்டு நீங்கள் பிரண்டை எடுத்தீங்கன்னா அரிக்காம இருக்கும். பாருங்க, தடவிட்டேன். இப்போ இந்த பிரண்டை எடுத்துக்கங்க. பிரண்டை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இருந்து, அது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், இந்த கார்னரில் இருந்து இப்படி கத்தி வச்சு இப்படி இழுத்தீங்கன்னா நார் வரும். இதை உரித்து எடுத்துட்டீங்க, நாலு சைடும் இதை உரித்து எடுக்கணுங்க. உரித்து எடுத்துட்டிங்கன்னா பிரண்டை க்ளீன் ஆயிருங்க. இந்த பிரண்டை வந்து நமக்கு பசியை தூண்டக்கூடியதுங்க. ரொம்ப பசிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த பிரண்டையை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பசி எடுக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்படி நாலு சைடும் உரிச்சுக்கணும். நாலு சைடு உரிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமுங்க நாம். இது வந்து கிராமத்தில் தாங்க கிடைக்கும், இப்போல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கிறதே இல்லை. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு பிரண்டை. பிரண்டை சட்னிலாம் செஞ்சு சாப்பிட்டா, இல்லை பிரண்டை ரசமோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க எலும்புகளுக்கு. அதனால் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு டைமாவது யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக பிரண்டையை க்ளீன் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி பிரண்டையை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் சமையலுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.